வணக்கம் நண்பர்களே நவநாகரிக வளர்ச்சியின் காரணமாக இன்று வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற காய்கறிகளை நமது மக்கள் விரும்பி உண்கின்றனர் ஆனால் ஆண்டாண்டு காலமாக நமது மண்ணில் விளைகின்ற உடலுக்கு பல சத்துக்களை அளிக்கும் கீரை வகைகளை இன்று குறைந்த அளவிலான மக்களே உண்ணும் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி மருத்துவ மூலிகையாக கருதக்கூடிய கீரை வகைகளில் ஒன்றுதான் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையை என்பதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது தொண்டை பாடகர்கள் ஆசிரியர்கள் பேச்சையே தொழிலாக கொண்ட மேடை பேச்சாளர்கள் போன்றவர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் நீர் கூட அருந்தாமல் தொண்டை வறண்டு போகும் அளவிற்கு பேசும் பொழுதும் பொழுதும் தொண்டை பகுதியில் வறட்சி ஏற்பட்டு தொண்டை கட்டி கொள்வதோடு வேக்கம் மற்றும் புண்களும் ஏற்படுகிறது இப்படியான சமயங்களில் மணத்தக்காளி கீரையை பக்குவம் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்து நாம் பார்க்கப்போவது போவது வயிற்றுப்புண் இந்த நவீன காலத்தில் துரித உணவுகளை எடுப்பதாலும் அதிகமான மசாலா பொருட்களை எடுப்பதாலும் மது அருந்துவதாலும் நம்மில் பல பேருக்கு வயிற்றில் புண்கள் ஏற்படும் காலை உணவுகளை தவிர்ப்பதாலும் நேரம் கடந்து சாப்பிடுவதாலும் கூட அதிக காரம் உள்ள உணவுகளை உண்பதாலும் வயிற்றில் குடல் பகுதியில் புண்கள் ஏற்படுகிறது இதவே உணவை செரிமானம் செய்வதிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது மணத்தக்காளி கீரையை குழம்பு கூட்டு போன்று பக்குவத்தில் சாப்பிடுவதால் குடல் புண்களை ஆற்றுகிறது மலக்கட்டை இலக்க செய்து மலச்சிக்கல் பிரச்சனையும் இது தீர்த்து வைக்கிறது இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு வயிற்றுப் புண்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாமலும் போகிறது இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னவென்று பார்ப்போம் உடலில் பல்வேறு வகையான செயல்பாடுகளுக்கு வைட்டமின் இரும்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் மற்றும் இதர தாதுக்கள் அவசியமாக உள்ளன மணத்தக்காளி கீரையில் இந்த எல்லா சத்துகளும் அதிகளவில் நிறைந்திருக்கின்றன எனவே மணத்தக்காளி கீரையை வளரும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் கருவுற்றிருக்கும் பெண்கள் நடுத்தர வயதுடுபவர்கள் என அனைவருமே சாப்பிடுவதற்கு ஏற்ற இயற்கையான உணவாக இது இருக்கிறது இது ஜுரம் காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஜுரம் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் சூடு அதிகமாகி பலவீனத்தை ஏற்படுத்தும் மேலும் கை கால்களில் வலியும் உண்டாகும் மணத்தக்காளி செடியின் இலைகளை சிலவற்றை பாதித்து அந்த இலைகளை நன்றாக கசக்கி சாறு எடுத்து அந்த சாற்றை காய்ச்சலைப் போக்க நெற்றியிலும் கை கால்களிலும் ஏற்படும் வழியை போக்க கை கால்களிலும் நன்கு தேய்த்து வந்தால் குணம் கிடைக்கும் காய்ச்சலும் நின்று போகும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த மூலிகையாகும் இது காசநோய் என்பது ஒரு வகையான கிருமி நமது உடலுக்குள் புகுந்து நுரையீரல்களில் தங்கி அந்த உறுப்புகளை பதித்து சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் வறட்டு இருமல் போன்றவற்றை ஏற்படுத்தி மிகுந்த வேதனையை ஏற்படுத்தும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் சிறிதளவு மனத்தக்காளி கீரை மற்றும் அதன் பழங்களை சாப்பிட்டு வந்தால் நோயின் கடுமையை குறைக்கும் காலப்போக்கில் நோயை முற்றிலுமாக குணமாக்கும் சக்தியும் இதற்கு உண்டு அடுத்து கல்லீரல் கல்லீரல் பாதிக்கப்படுவதால் தான் மஞ்சள் காமாலை ஹெப்பாட்டிஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது மஞ்சள் காமாலை நோய் தாக்கியவர்கள் கல்லீரல் பாதிப்புகள் கொண்டவர்கள் ஏற்கனவே சாப்பிடும் மருந்துகளோடு மணத்தக்காளி செடியின் இலைகளை தண்ணீரில் வேக வைத்து அறிந்து வர இந்த நோய் சீக்கிரம் நீங்குவதற்கு துணை புரிகின்றது அடுத்து சிறுநீரகம் குறைந்த அளவில் நீரை குடிப்பதாலும் அதிக உப்புத்தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிடுவதாலும் சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகம் சேர்ந்து கற்கள் உருவாகும் நிலையை உண்டாக்குகிறது மணத்தக்காளி கீரையை தினமும் உணவில் சேர்த்து சாப்பிடுபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகியிருந்தால் அது கரையும் சிறுநீர் நன்கு பெருகி உடலில் சேர்ந்திருக்கும் எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றும் சக்தியும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அடுத்து கருத்தரித்தல் திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் சில பெண்களுக்கு கருத்தரிக்க முடியாத நிலை இருக்கும் இத்தகைய பெண்கள் தங்கள் உணவில் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறையாவது மணத்தக்காளி கீரையை பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் அவர்களின் கற்பப்பை பலம் பெற்று அவற்றின் உள் தங்கியிருக்கும் நச்சுகள் எல்லாம் வெளியேறி சீக்கிரம் அப்பெண்களுக்கு கருத்தரிக்கும் நிலையை உண்டாக்குகிறது மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு பலருக்கும் குழந்தை பிறக்காத நிலை ஏற்பட காரணம் அவர்களின் உயிரணுக்கள் வலிமையின்றி இருப்பதே ஆகும் மணத்தக்காளி கீரையை அவ்வப்போது சாப்பிட்டு வரும் ஆண்களுக்கு உடலில் ஓடும் நரம்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளை வலுப்படுத்தி ஆண்களின் மலட்டுத் தன்மையை போக்கி அவர்களை வலுப்பெறச் செய்கிறது அடுத்து புற்றுநோய் பல வகையான புற்றுநோய்களில் வயிற்று புற்றுநோயும் ஒன்று இந்த புற்றுநோய் வயிறு மட்டுமல்லாமல் அதனுடன் தொடர்புடைய குடல் கணையம் போன்றவற்றையும் பாதிக்கும் தன்மை கொண்டது மணத்தக்காளி கீரையை அதிக அளவில் சாப்பிட்டு வருபவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் குறைகிறது இந்த மணத்தக்காளி கீரையானது ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி வகையாகும் இது நாம் கண்ணில் பார்க்கும் இடங்களில் எல்லாம் வளரக்கூடியது கிராமம் மட்டுமல்லாமல் நகரத்திலும் எளிதாக கிடைக்கும் இந்த கீரையை அவ்வப்போது வாங்கி சாப்பிட்டு வந்தால் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கு மருந்தாக இது பயன்படுகிறது சரி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி